श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्त यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविस्तरणनबद्धदीर्घम् दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् இந்த கிருஷ்ணாவதார அனுபவத்துல இப்பொழுது நாம் அகாசுர வத கட்டத்துல இருந்துருக்கோம். அகாசுரன்றவன் ஒரு பெரிய பலிஷ்டனான ஒரு அசுரன். அவன் பகாசுரனுடையவும் பூதனையனுடையவும் சகோதரன். தன்னுடன் பிறந்தவர்கள் கண்ணனாலே வதம் பண்ணப்பட்ட ஒரு நிலையை அறிந்து அதனால இன்னும் ஒரு உத்வேகம் அதிகமாயிடுச்சு அவனுக்கு. அவன் கண்ணனை எப்படியான வதம் பண்ணிடணும்னு தீர்மானம் பண்ணிட்டான். அதுக்காக கண்ணன் மாடு மேய்க்கிற இடங்கள்ல ஒரு பெரிய ஒரு மலைப்பாம்பாக உருவத்தை எடுத்துண்டு பெரிய ஒரு குகை மாதிரி வாயை திறந்துண்டு அவ இருந்துட்டான். இப்ப இந்த ஜனங்கள்லாம் இவனுடைய மேல் பாகம் தெரிஞ்சாதான் அது பாம்பு, பாம்பினுடைய வாயு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சாக்க யாருமே மலைப்பாம்பா இருந்தா கூட இவ்வளவு பெருசெல்லாம் இருக்கும்னு எதிர்பார்க்க மாட்டான். ரொம்ப பெருசா ஒரு இடம் வாய் திறந்திருக்கு மலைக்குள்ளன்னு பார்த்தா இது ஒரு குகை, அது உள்ள எட்டி பார்க்கணும்னு எல்லாம் எண்ணம்லாம் எல்லாருக்கும் வருது. அதே மாதிரிதான் இந்த மாடு கண்ணுக்குட்டிக்கெல்லாம் அதுக்கு என்ன தெரியுமாண்ணா, இந்த கண்ணுக்குட்டி எல்லாம் ஒரு சந்து வந்திருக்கு, அந்த சந்து தெரிஞ்ச உடனே அந்த சந்துள்ள போயிடுறது அங்கேதானே சொல்லி இருக்குமான்னுவோம். அங்க மேலாம் நினைச்சிருந்து அதெல்லாம் போயிட்டு அது போனா அதன் பின்னாடியே அந்த பண் கண்ட மேய்க்கிறவர்களும் அந்த சிறுவர்களும் உள்ள போயிட்டா. உள்ள போன உடனே ஒரே தகிக்கிறது, தகிக்கிறதுனால ஒரு அசுத்தமான ஒரு வாசனை ஏற்படுறது. இது கண்ணனும் பாக்குற, என்னமோ ஆயிடுச்சுரா என்னாச்சுன்னு தெரியலையேன்னு பாக்குற. அத பார்த்த உடனே கண்ணனும் இது உள்ள நுழையுது, எல்லாம் இது உள்ள போனா உள்ள போனா இந்த மாதிரி வருதே, இந்த மாதிரி ஒரு வாசனை வருதேன்னு அவரும் பாக்குற. அப்படி பார்த்த உடனே பிரமாதத பிரவிசதி பன்னகோதரம் கொசத்தனோ பசுபகுலே சவத்சகே விதன்னிதம் துவமபி விசி விவேசித பிரபோ சுஹருஜ்வனம் விசரணமாசுரட்சிதம். கண்ணனை தவிர வேற புகழ் இல்லாதவர்கள் அங்கே இருக்கிற குழந்தைகள்லாம் அந்த மாடோ கண்ணுக்குட்டியோ எல்லாமே கண்ணனையே சார்ந்திருப்பவைகள். அப்படி எல்லாத்துக்கும் சரணமாக இருந்திருக்கிற கண்ணன் அந்த கண்ணுகளுக்கும் கண்ணுமைக்கும் சிறுவர்களுக்கும் ஒரு கட்டம் வந்ததுன்னாக்க அதை பெருமாள் பார்த்துட்டு பேர பார்த்துட்டு இருக்க மாட்டே. அதனால கண்ணனும் அந்த மலைப்பாம்பு வாயாக இருக்கக்கூடிய குகை இருக்க அந்த குகை உள்ள நுழைஞ்சிட்டேதான். கலோதரே விஷுளித வர்ஷ்மணாத்மயா மகோரகே லுடதி நிருத்த மாருதே த்ருதம் பவான் விதலித கண்ட மண்டலா விமோச்சயன் பசுப பசுன் விநிரியயௌ. உள்ள பார்க்கற, உள்ள போனாக்க ஒரே தாகாக்னி தகிக்கிறது. அது உள்ளுக்குள்ள போன ஜந்துக்கள்லாம் மிருதப்பிராயா இருந்துட்டு இருக்கா, அதனால வந்த
ஒரு வாசனை தான் வெளியில வந்தது, ஒரு துர்நாற்றம். அதனாலதான் இவரும் உள்ள பொண்ணு எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுட்டேரு, ஒரே கணத்துல புரிஞ்சுட்டேரு. இது ஒரு பெரிய மலைப்பாம்பு, மலைப்பாம்புள்ள இவெல்லாம் போயிட்டான்றத இவர் தெரிஞ்சுட்டேரு. உடனே பெருமாள் என்ன பண்ண, பாம்புக்கெல்லாம் அந்த தலை தான் முக்கியமான ஒரு ஸ்தலம், வாதாசனன் என்று பாம்புக்கு பேரு. வாதாசனன்னாக்க காத்தையே ஆகாரமாக கொள்ளக்கூடியது பாம்பு. பாம்பு என்ன பண்ணும், சில சமயங்கள்ல வெயில் காலத்துலாம் பார்த்தோம்னாக்க கிராமங்கள்ல அது உள்ளுக்குள்ள இருந்துருக்கும், அது காத்து போறாது, வளைவுள்ள இருக்கிற காத்து போறாது, அதுக்காக வெளியில சஞ்சாரம் பண்ணும் அது பாட்டுக்கு. இந்த காத்துக்காக அது காத்து இருந்தா போறோம், அது எலி சாப்பிடுறது இது சாப்பிடுறது எல்லாம் அப்புறமா. அது இது வாதாசனன் பேரு. இப்ப இந்த பாம்புக்கு ஒரு ஹிம்சை ஏற்படணும், பாம்பு வதம் பண்ணணும் அப்படின்னாக்க அது சுவாசிக்க முடியாதபடி பண்ணிட்டோம்னாக்க அது பாம்புக்கு அது ஒரு வதமாக ஆயிடும். அது இது பெருமாளுக்கு தெரியும். பாம்பு எவ்வளவு நீளம் இருந்தாலும் கூட அதனுடைய சுவாசன்றது இந்த தலைப்பகுதியில இருக்கிறதுலதான், அங்கதான் அதன் மூலமா தான் சுவாசிக்கிறது. அந்த சுவாசிக்கிற பாகத்தை தட பண்ணி உள்ள போன பெருமாள் அந்த குகைன்னு நினைச்சிட்டு பெருசா வாய திறந்துட்டு இருக்குதே, அது காட்டிலும் பெரிய சரீரத்தை இவர் எடுத்துக்கிறான். அந்த பெரிய சரீரத்தை எடுத்துட்டு அது மூலமாக அதுல இருந்து வெளிப்படுற, அதுக்கு மேல பெருசா இருக்க முடியாது, பெருசா ஆக ஆக அது அப்படியே அந்த தோல் வெடிச்சு வெளில வரே பெருமாள் வரே. பெருமாள் வந்ததுனால மீதி பேரும் வரணும். இப்ப அவளுடைய நிலை என்ன இருக்குன்றத பார்க்கணும். ततोति कायस्य निरुद्धमार्गिणः शुद्गिर्नदृष्टेर्भ्रमतस्त्वितस्त्वतः. பெருமாள் அதிகாயனாக பெரிய சரீரத்தை எடுத்துட்டு கண்ணன் வளர வளர இந்த பாம்புக்கு சுவாசம் பண்ண முடியல, சுவாசிக்க முடியல. இதனால அதனுடைய உடம்பு பாகம் இருக்க, இது தலை பாகத்துல இவர் இருந்துட்டு இருக்கே, இதால ஒன்றும் பண்ண முடியல. அந்த உடம்பு பாகத்தை பெரட்டுறது, இப்படி அப்படியுமா பெரட்டுறது, இப்படி பெரட்டி அது துடிக்கிறது, அது இப்படி அப்படியுமா துடிக்கிறது பெரட்டுறது. அப்படி பெரட்டச்சே உள்ள போன கன்றுகள், கன்று மேய்ப்பவர்கள் எல்லாரும் இப்படி ஓடி வந்துடுறது. இப்படி வந்த உடனே பூர்ணம் தரங்கே பவனோ நிருத்த மூர்தான்வினோ பகி. அத்த சுவாசிக்க முடியாத பண்ணிட்டு தலைய புலந்துண்டு பெருமாள் வெளியில வந்துட்டேரா, கண்ணன் வந்துட்டேரா. வினிர்கதா ஹரிஹின்னு சொல்றான்னு சொல்லாத ஹரிஹின்னு சொல்லி சொல்ற, வெறும் திருவாயர்பாடி கண்ணனா கணக்கு இருந்தாருன்னா அவரும் அந்த கோபர்களோடு கூட இவரும் உத்தரா போய் அல்லாடின் இருக்க வேண்டியதுதான். உள்ள போகச்சே பெருமாளா போனேர், சரண்யனாக போனேர், உள்ள இவாள்லாம் தன்னுடைய சரணாகத்தால் தன்னிடத்துல சரணாகத்தை பண்ணினவாள்ன்ற முறையில அவர் உள்ள போனதுனால இவர் ஹரிதான். ஹரிகின்றது சர்வரட்சகன்றது அர்த்தம், எல்லா பாபத்தையும் போக்கடிக்கக்கூடிய சப்தம் ஹரிகின்ற சப்தம். அப்ப சர்வரட்ச எல்லா பாபத்தையும் போக்கடிச்சு எல்லாரையும் ரட்சணம் பண்றவராக இருந்திருக்கிற எம்பெருமான். தேனைவ சர்வேஷு விநிர்கதேஷு பிராணேஷு வத்சான் சுகத பரேதான் திருஷ்டியா ஸ்வயோத்தாப்பிய ததன்வித புனஹ வக்தான் முகுந்தோ பகவான் விநிரியயம். கண்ணன் போறதுக்கு முன்னே மலைப்பாம்பு வாயுள்ள இத்தனை கன்றுகள்லாம் உள்ள போயிட்டு போயாச்சு, கன்று மேய்ப்பவர்களும் போயாச்சு, மலைப்பாம்பு இத்தனை நாளைக்குள்ள எத்தனையோ அதை வந்து அது மிருத பிராயாளாக இருந்துட்டா இன்னும் கேட்டா போகவே பிராணே போயிட்டு அவளுக்குன்னே சொல்லலாம். அதுதான் சொல்ற
சர்வேஷு விநிர்கதேஷு பிராணேஷு வத்தான் சுகத பரேதான் அப்படின்னு பிரேத கல்பமாக இருந்திருக்க பரலோக கத பிராயமாக இருந்திருக்க இந்த லோகத்தை விட்டு அந்த லோகத்துக்கு போயிட்ட மாதிரி இருக்கிற அந்த நிலையில இருந்திருக்கிறவா எல்லாரையும் இது பிரட்டித்து பாம்பு உடம்ப பிரட்டித்து பிரட்டினால இந்த மூலையில இருந்தது அந்த மூலையில கொடியில இருந்ததுல இருந்து மொத்தம் ஒரு இடத்துல தொப்புன்னு வந்து இந்த பக்கம் மின்ன வந்து சேர்ந்துருக்கு அந்த வந்து சேர்ந்ததுனால அத்தனை கோபர்களையும் அத்தனை வத்தங்களையும் அந்த கன்றுகளையும் தன்னுடைய கடாட்சத்தினால கண்ணால ஒரு பார்க்கிறேன் அந்த பார்வையினாலேயே இது அமிர்தத்தை பெருகக்கூடியதான பார்வை அந்த பார்வையினால இவ எல்லாரும் மறுபடியும் உயிர் பெற்று எழுந்தார்கள் அப்படின்னு அர்த்தம் மற்ற பேரும் மிருதப்பிராயாள் போயிட்ட மாதிரிதான் இருந்தார் அவ வந்தார் மிருத சஞ்சீவினின்னு ராமாயணத்துல ஒரு இது சொல்றது அந்த போயிட்டவாளுக்கு கூட அவளையும் பொழைப்பிக்க கூடியது மிருதப்பிராயாள் அது ஒரு ஔஷதம் ராமாயணத்துல பார்க்கணும் அதே மாதிரி ராமர் கடைசியில தேவதைகளிடத்துல பிரார்த்தனை பண்ற என்னன்னா நான் எத்தனை வானரங்களோட நான் இந்த லங்கைக்கு வந்தனோ அத்தனை வானரங்களோடனையும் நான் திரும்பி போகணும் அதுக்கு நீங்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்றேன் பிரம்மாவனிடத்துல இந்திரனிடத்துல தான் பிரார்த்தனை பண்றேன் என்ன பெரிய யுத்தம் நடந்திருக்கு இந்த யுத்தத்துல ராட்சதர்கள்லாம் வானரர்களை எத்தனையோ பேரை வதம் பண்ணிட்டா கும்பகர்ணன் நடந்து வர நடந்து வர செய்ய ஒவ்வொரு கையிலையும் மூணு குரங்கு நாலு குரங்கா புட்சி புட்சி வாயுள்ள போட்டுட்டே போறான் அப்படின்னு எல்லாம் ராமாயணத்துல வருது இப்போ இந்த மருந்து மிருத சஞ்சீவினியினால பொழைப்பிக்கிறதுன்றது எதனா ஒரு அந்த சரீரம்னு ஒண்ணு மிருத சரீரமான இருந்தாதான் அந்த மருந்தை அது மேல தளிக்க முடியும் அந்த மருந்தை கொண்டு அதை பொழைப்பிக்க முடியும் பசுவே இல்லை கும்பகர்ணனோட கூட கும்பகர்ணன் வயிற்றுல போன குரங்குகள்லாம் என்ன பண்றது அந்த மாதிரி போனவாள்லாம் கூட எத்தனையோ பேர் இருக்காளே போயிட்டாளே அப்படின்னா அதுக்குதான் பெருமாள் பிரார்த்தனை பண்றேன் தேவதைகளிடத்துல நான் எத்தனை குரங்குகளோட இங்க வந்தனோ அத்தனை குரங்குகளோடய முழுச்சா நான் வெளில போனோம் அப்படின்னு சொல்லி சொல்ற அவளுடைய அனுகிரகத்தினால அது நடந்தது இங்க கண்ணனுடைய ஒரு திருஷ்டி மாத்திரமே போறோம் அவருடைய கட்டாட்சம் இருந்தாலே போருமா அதுக்காக தான் ஹரிஹின்ற சப்தத்தை சொல்லி சொன்னார் இங்க அந்த கண்ணனுடைய கட்டாட்சத்தினால இந்த லோகத்தை விட்டு இன்னொரு லோகத்துக்கு போன பிராயமாக இருந்திருக்கிற கன்றுகள் கன்று மெய்ப்பவர்கள் எல்லாரும் உயிர் பெற்று எழுந்தனர் திருஷ்டியா உத்தாப்பிய ஸ்வயா திருஷ்டியா உத்தாப்பிய அவ எல்லாரையும் எழுப்பினர்னு உத்தாப்பினக்க உயிர்ப்பித்தார்னு அர்த்தம் அதுக்கு ததன்வித புனக வக்ரன் முகுந்த பகவான் வினிரியோ தாம் மாத்திரம் அந்த பாம்பு உடம்புல இருந்து வெளியில வரல அத்தனை பேரோடையும் வெளியில வந்தேனாம் வீணாகி போகோத்திதமத்புதம் மகஜோதிஸ்வதம் ஜுவலயத்திசோதச அந்த பாம்புல இருந்து ஒரு பெரிய ஜோதிஷம் வந்துதான் அந்த ஜோதிஷம் எல்லா பக்கத்திலையும் எல்லா பக்கத்தையும் பத்து திக்கையும் பிரகாசப்படுத்திட்டு இதுக்கு முன்ன பின்ன பார்க்காத ஒரு ஜோதிஷம் அது அந்த ஜோதிஷம் என்னாச்சு அப்படின்னா வீணாகி போகோத்திதம் அத்தம் மகஜோதிஸ்வதம் ஜுவலயத்திசோதசம் பிரதீட்சேவத்திதமீச நிர்கமம் விவேச தஸ்மின் மிஷதம் திவோகசாம் அப்பேற்பட்ட ஒரு ஜோதிஷ கண்ணனை போய் அடைஞ்சிருக்கும் கண்ணனை அடைஞ்சி அப்படியே கண்ணன் இடத்துல போய் ஐக்கியமாயிட்டான் அந்த ஜோதிஷ இதை எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா தேவதைகள்லாம் பார்த்துட்டு இருக்கானா அவளுக்கெல்லாம் ஆச்சரியம் இது எப்பேற்பட்ட ஒரு நிலை என்பதாக
இங்கேயும் ஒரு விஷயம் என்னன்னா, கண்ணனுடைய ஸ்பர்சத்தினால இந்த ராட்சசாளுக்கு எல்லாருக்குமே, பகாசுரனுக்காகட்டும், பூத்தனைக்காகட்டும், அகாசுரனுக்காகட்டும், வக்காசுரனுக்காகட்டும், எல்லாருக்கும் மோட்சம். அதுதான் விசேஷம் இந்த இடத்துல. இப்ப இந்த அகாசுரனுடைய இந்த ஆத்மா ஜோதி ரூபமாக இருந்து அது கண்ணனுடைய திருவடியில போய் சேர்ந்துடுத்து என்பதுதான் சொல்லி சொல்ற. இதை எல்லாரும் தேவதைகள்லாம் பார்த்துட்டு இருக்காளாம். இதை பார்த்த உடனே புஷ்பவருஷ்டி வருஷிச்சா, அவள்லாம் அங்க வந்து அந்த ஆனந்த நர்த்தனம் ஆடினா. கிண்ணறர் கீதம் கெம்புருஷாள் இவெல்லாம் சொல்லிச்சு, கீதங்கள் பாடினார் கிண்ணறர் கருடர்கள்னு சொல்லி அங்க பெரிய ஒரு கோலாகலமே நடந்துதான். இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசம் அது. இப்படி அகாசுர வதத்தை மகர்ஷி சொல்லி முடிக்கிறே. ராஜன் நஜகரம் ஜன்ம சுஷ்கம் வந்தாவனேத்புதம் ரஜோகசாம் பகுதிதம் பபூவா கிரீட கஹ்வரம். இந்த சமாச்சாரத்தை எல்லாரும் போய் ஆத்துல போய் சொல்றா. சாயங்காலம் இங்க நடந்த விஷயத்தெல்லாம் இத கேட்டு அகாசுர வதத்தை கேட்டு எல்லாரும் சந்தோஷப்படுறான்னு அந்த அகாசுர வதத்தை சொல்லிட்டு சொல்ற. இன்னும் கொஞ்சம் நடுவுல இருக்கு இது, நடுவுல சாயங்காலம் போய் சொல்றதுக்கு முன்ன நடக்கிற இன்னொரு ஒரு விஷயமும் இருந்துட்டு இருக்கு இந்த இடத்துல. இந்த ஜனங்கள்லாம் இந்த பாம்பு தோலை எடுத்துட்டு போய் அவாவ ஆத்துல கொஞ்சம் கொஞ்சம் பத்திர பத்திரமா வச்சு வச்சுக்கிறானோ என்னத்துக்கடா அப்படின்னா, அஜகரம் சர்ம சுஷ்கம் பிருந்தாவனேத்புதம் ரஜோகசாம் பகுதிதம் பபூவா கிரீட கக்வரம் அப்படின்னா, ரொம்ப நாள் வரைக்கும் இது ஒரு விளையாட்டுக்கு உபயோகப்படுத்திட்டு பாம்பு தோல்ல, இப்ப பெல்ட் எல்லாம் கட்டிக்கிறாள் பாம்பு தோல்ல, அந்த மாதிரி பாம்பு தோல்ல வச்சுட்டு விளையாடுறதுக்கு பசங்க எல்லாம் ரொம்ப நாள் வரைக்கும் அதை வச்சுட்டு விளையாடிந்தாளா அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த அஜனும் அகாசுரனும் பெருமாளுடைய ஸ்பர்சத்தினால மோட்சத்தை அடைஞ்சாருன்னு சொல்லி சொல்ற. இங்க மகரிஷி சொல்ற, ஏதத் கௌமாரஜங் கர்மா ஹரேர் ஆத்மாஹி மோட்சணம் மிருத்யோகோ பௌகண்டகே பாலா திருஷ்டோ திருஷ்டோச்சுர் வித்மிதா விரதே. ஒரு குழந்தைக்கு, அதாவது ஒருத்தருக்கே பல நிலை சொல்லப்படுகிறது. எப்படின்னாக்க பாலன் பேர், கௌமாரம் பஞ்சமார்த்தாந்தம், அஞ்சு வயசு வரைக்கும் கௌமாரம் குமாரபாவம் குமாரன்ற ஒரு நிலையில சொல்றது. இந்த அஞ்சு வயசு வரைக்கும் வரைக்கும் சொல்றது. அதுக்கப்புறமா பௌகண்டம்னு ஒரு தசை, அது நிலை என்னன்னாக்க அஞ்சுல இருந்து பத்து வயசு வரைக்கும். கௌசோரம் ஆ பஞ்சதசாத்து, பத்துல இருந்து பதினஞ்சு வரைக்கும் கிஷோரம், கிஷோரபாவம் கௌசோரம்னு சொல்லி சொல்றது. அந்த கிஷோரம்னு சொல்றது பத்து வயசுல இருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும். ஆ பஞ்சதசாத்து, அந்த பதினஞ்சு வயசுக்கு அப்புறமா ததஸ்பரம் யௌவனம், அதுக்கப்புறமா யௌவனம்னு சொல்லி சொல்றது. இந்த அகாசுர வதம் பகாசுர வதம் பூதன வதம் எல்லாமே குமாரனாக கண்ணனுடைய கௌமார தசையில நடந்தது. இது அந்த நிலையில நடந்ததாக இருந்தாலும் கூட இத அப்புறம்லாம் கூட கண்ணன் அப்படி பண்ணான் கண்ணன் அப்படி பண்ணான்னு அதையே சொல்லிட்டு இருக்க. ஏதத் கௌமாரஜம் கர்மா ஹரேகே ஆத்மாஹி மோட்சணம், பெருமாளாலே பண்ணப்பட்டதாக இருக்கிற பாம்பிலேந்து தன்னை விடுவிச்ச ஒரு விஷயம் இருக்க, இத்த மிருத்யோ பௌகண்டகே பாலாக திருஷ்டா ஆச்சுர் விஸ்மிதா விரஜே. அந்த திருவாயர்பாடியில இருந்த பாலர்கள்லாம் ஒரு ஆச்சரியத்தோட அங்க கண்ணனுடைய
அந்த பௌகண்டகம் அஞ்சுல இருந்து பத்து வயசு இருக்கிற தசையிலையும் கூட இதை பத்தியே சொல்லியிருந்தான்னு சொல்லி சொல்ற. இப்படி இருக்கச்சே மகர்ஷியை பார்த்து, சுக மகர்ஷியை பார்த்து பரீட்சித்து மகாராஜா கேட்கிறே, ஏன்னா இந்த அப்ப போய் இது பாகவதம், இது ஏற்கனவே நடந்த விற்த்தாந்தத்தை தான் இப்ப சொல்றோன்றத நாம தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக, நம்ம நனவுல இருக்கணும்ன்றதுக்காக அங்கங்க ராஜோவாச்சான்னு சொல்லி, சுக உவாச்சா மகர்ஷி உவாச்சா அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்ற. ராஜா கேட்கிறே, காலாந்தர கிருதம் தற்காலீனம் கதம் பவேத்து எத் கௌமாரே ஹரிகிருதம் விதுகு பௌகண்டகே அர்பகாகான். காலாந்தரத்துல நடந்த ஒரு விஷயத்த இப்ப நடந்த மாதிரி பார்த்த மாதிரி இந்த திருவாயிரபாடியில இருக்கிற சிறுவர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காள், அது எப்படி நடக்கும், எப்பயோ நடந்தது, அப்ப யார் பார்த்தாலும் அவளுக்குதான் தெரிய போறது. அதே மாதிரி அந்த விஷயத்தையே இப்பவும் சொல்லிட்டு இருப்பாளன்னா அப்பப்பா அன்னன்னைக்கு அந்தந்த கதையை சொன்னா முடிச்சு போறது. தத் புரூஹிமே மகாயோகின் பரங் கௌதூகலம் குரோஹோ நூனமே தத் ஹரேரேவ மாயா பவதி நான்யதாம். இது பெருமாளுடைய ஒரு மாயதான். இது இப்படி பால கிருஷ்ணனாக இருந்திருக்கிற லீலைகளையும் அவன் அடுத்த தசையை அடைஞ்ச பிற்பாடும் அத்தையே சொல்லிட்டு இருக்கிறது, அதை இப்பதான் நடந்தா மாதிரி சொல்றது. இப்படி எல்லாம் இருந்துருக்க இதுவும் பெருமாளுடைய மாயினாலதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆகையால எத் பிபாமகா முகுஸ்வத்தகா புண்ணியம் கிருஷ்ண கதாமிருதம், நான் ஏதோ நிறைய பாபம் பண்ணிருக்கேன், பாபம் பண்ணிருக்கிறதுனாலதான் எனக்கு இந்த நிலை வருது. யாரு? பரீட்சித் மகாராஜா சொல்ற வார்த்தை. ஆனாலும் கூட முகு உம்முடைய துவத்தகா சுக மகர்ஷியனுடைய திருவாக்கிலிருந்து கண்ணனுடைய கதையை நான் கேட்கறதுனால புண்ணியம் கிருஷ்ண கதாமிருதம், கண்ணனுடைய கதையாக இருக்கிற ஒரு அமிர்தத்தை பருகின் இருக்கிறதுனால எனக்கு எந்த ஒரு சிரமமும் தெரியல. ஏன்னா அவர் பிராயோபவேசம் இருந்துருக்கு, ஊருக்கு வெளியில இருந்துட்டு பட்னி இருந்துருக்கார், ஏழு நாள்ல தனக்கு பிராணவியோகம் ஏற்பட போறதுன்னு சொன்னச்சே, இனிமேல் நாம என்ன பண்ண போறோம், நமக்கு எதுவும் வானான்ற நிலையில பரீட்சித்து மகாராஜா இருந்துருக்கு. அந்த உபவாசம் இருக்கிறவா என்னதான் உபவாசம் இருந்தாலும் இருந்தா கூட அந்த உபவாச சிரமம்ன்றது முகத்திலையும் தெரியும், சரீரத்திலையும் தெரியும். ஒரு நாளா ரெண்டு நாளா இதுவரைக்கும் மூணு நாலஞ்சு நாள் ஆகி போச்சு, நாலஞ்சு நாளா இருந்துருக்கு, கடைசி ரெண்டு நாள்ல தான் கிருஷ்ணனுடைய கதையை சொல்ல போறே சொல்லிட்டு இருக்கு. ஆனா இந்த அஞ்சு நாளா பட்னியா இருந்த சிரமம் எதுவுமே எனக்கு தெரியலன்னு சொல்லி சொல்ற அவர். இப்படி கேட்ட பிற்பாடு மகரிஷி அதுக்கு பதில் சொல்லி சொல்ற, சாதுபிருஷ்டம் மகாபாக துவய பாகவதோத்தமாம் நூத்தனயசீசத்திய திருண்ணன்னபி கதா முகு. எப்பவோ நடந்த கதை தான் இது, எப்பவோ நடந்த விஷயம்தான் அது. அது இருந்தாலும் கூட இப்பதான் நடந்த மாதிரி ஒரு அனுபவம் உனக்கு ஏற்படுறது இருக்க, அது பாகவதோத்தமனாக இருக்கிற உனக்கு தான் அது ஏற்படும், நம்மள மாதிரி இருக்கும். அதாவது நல்ல சாதுபிருஷ்டம், ஒரு நல்ல வார்த்தையை நீ கேட்ட, அதுக்கு நான் சமாதானம் சொல்றேன் நானு அப்படின்னு சொல்ற. ததாமயம் சாரதிருஷாம் நிசர்கா யதத்த வாணி ஸ்ருதி சேதசாம் அபி பிரதிக்ஷணம் நவ்யவத் அச்சுதஸ்ய யத் ஸ்திரியா விட்டானாம் இவ சாது வார்த்தா. அச்சுதஸ்ய சாது வார்த்தா, பெருமாளுடைய ஒரு வார்த்தை, பெருமாள் விஷயமாக சொல்லப்படுற ஒவ்வொரு விஷயமும் கூட அயம் சதாம் சாரதிருஷாம், சத்துக்களாகவும் சாரத்தை அறிந்தவர்களாகவும் சாரத்தை அறிந்து கொண்டவர்களாகவும் இருக்கிறவர்களுக்கு யதத்தவாணி ஸ்ருதி சேதசாம் அபி, யதத்தவாணி ஸ்ருதி சேதசாம் அப்படின்னா சாரகிராகியா இருக்கு, சாரபூதமாக இருந்திருக்கிறேன் இவளுக்கு.
அந்த ஸ்ருதி சேதஸ் அதாவது அந்த எம்பெருமான் ஒத்தனே அவளுடைய கேட்கறதுக்கு கேள்விக்கு எல்லாம் விஷயமாக இருந்திருக்கு வாக்குக்கும் அவ சொல்றதும் பெருமாள் விஷயம்தான் கேட்கறதும் பெருமாள் விஷயம்தான்னு அதுக்காகவே அந்த பகவத் விஷயத்தை கேட்பதற்காகவே காது படைக்க காது அவர்களுக்கு இருக்கு அந்த பகவத் கதாமிருத கதையை சொல்லுவதற்காகவே அவளுடைய வாக்கு இருக்கு அப்படிப்பட்டவாளுக்கு பிரதிக்ஷணம் நவ்யவது அச்சுதஸ்ய ஒவ்வொரு க்ஷணமும் அதே கிருஷ்ணாவதார கதையை தான் நாம சொல்லிட்டு இருக்கோம் அப்படி சொன்னாலும் ஒண்ணு ஒவ்வொருத்தருக்கும் புதுசு புதுசா இருந்துருக்க மாதிரி இருந்துருக்கான் ஒவ்வொரு க்ஷணமும் இது இப்பதான் கிருஷ்ணாவதார கதையே கேட்கிற மாதிரி இருந்திருக்கான் இந்த பாகவதத்தை நம்ம எத்தனையோ முறை நாம கேட்டிருப்போம் ஆனா இப்பதான் புதுசா கேட்கிற மாதிரி இருந்திருக்கோம் யாரெல்லாம் பாகவதாளாக இருந்திருக்காளோ கிருஷ்ணனிடத்துல எம்பெருமான் இடத்துல ஒரு பிரேமையோட இருந்திருக்கிறவா அச்சஞ்சலமான பக்தியோட இருக்கிறவாளுக்குன்னு சொல்லி சொல்ற ததாதனத்வேபி ததாதனத்வவதி நவீபவத் பிரேமரச பிரவாஹயாம் நிசேவிதம் த்வாம் சததோத்கயா ஸ்ரீயா கரீஷ பசேம சரத் சதம் சமாஹ கரீஷ பசேம பரசதம் சமாஹ ஆழ்வான் சாதிக்கிற இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை வரதராஜ ஸ்தவத்துல இந்த தேவ பெருமாள் இன்னைக்கு நேத்தி எழுந்திரல இருக்கிற பெருமாள் இல்ல பிரம்மா ஆராதித்த பெருமாள் எப்பயோ ஒரு கிருதயுகத்துல எங்கேயோ ஒரு சமயத்துல பிரம்மாவால ஆராதிக்கப்பட்ட அந்த எம்பெருமான் அவர் பழமையான பெருமாள் சரி இருந்தா இருந்துட்டு போட்ட இன்னைக்குதான் முதல் முதல்ல நான் சேவிக்கிறேன்னு சொன்னாக்கா எனக்கு புதுசா ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கோம் அப்படி இல்ல நான் நிச்சயமா அந்த எம்பெருமான சேவிச்சுட்டேதான் இருந்துட்டு இருக்கேன் அப்படி சேவிச்சுட்டு இருக்க செய்யும் கூட ஒவ்வொரு நாளும் அந்த எம்பெருமான சேவிக்கச்சே அந்த புதுசா தேவ பெருமான சேவிக்கிற மாதிரி நான் இருந்துட்டு இருக்கேன் ததாதனத்வேபி ததாதனத்வவதி சனாதனம் அந்த சனாதனமாக எப்பவுமே இருக்கிறவராக இருந்தாலும் கூட அப்பதான் ததாதனத்துவம்னு சொல்றதே அப்பொழுதுதான் இருக்க மாதிரி அப்பொழுதுதான் உண்டான மாதிரி சேவிக்கிறோம் பார்க்கிறோமா எதனால அப்படின்னா நவீபவத் பிரேமரச பிரவாகயாம் அந்த எம்பெருமானுடைய அந்த திருக்கண்கள் நோக்கு அந்த கடாட்சம் ஒவ்வொரு கணத்திலையும் புதுசு புதுசா உண்டாகும் அந்த கடாட்சத்தினால பெருமாளை புதுசா சேவிக்கிற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் தோன்றது நவீபவத் பிரேமரச பிரவாகயாம் பிரேமரசம் ஒரு அன்பாக ஒரு ரசம் அதனால இதனால என்ன ஆகுது பெருமாளை புதுசா சேவிக்கிற மாதிரி தோன்றது பிரேமரச பிரவாகையா சததோத்கயா ஸ்ரீயா நிஷேவிதம் இது நமக்கு மாத்திரம் இல்ல பெருமாளுடைய திருமார்பல எழுந்தருளி இருந்திருக்கிற பெரிய பிராட்டியாரோ எப்ப பார்த்தாலும் அவர் திருமார்பிலேயே இருந்துட்டு இருக்க அவளும் அந்த பெருமாளை பார்க்கச்சே எல்லாம் புதுசு புதுசா புதுசா பெருமாளை பார்க்கிற மாதிரி தான் அவளுக்கு தோன்றதும் நிஷேவிதம் துவாம் பரசதம் சமாஹா பசேம அப்ப அந்த தேவ பெருமாளை ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல நூற்றுக்கணக்கான வருஷத்துல நான் வந்து சேவிச்சுட்டே இருக்கணும்னு சொல்லி சொல்றேன் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் பிரேம இருந்திருக்கோ அது பரஸ்பரம் அது
பெருமாளுக்கும் நம்மளிடத்துல ஒரு பிரீத்தி இருந்து இருக்கு, நமக்கும் பெருமாளிடத்துல ஒரு பக்தி இருக்கு. அப்போ அந்த பெருமாளிடத்துல இருக்கிற பக்தியினால பகவத் கதைகளை நம்ம எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கோம். நம்மளுடைய வாய் படைத்த பயன் பகவத் கதைகளை சொல்றதுதான், செவி படைத்த பயன் அதை கேட்கறது தான்ற ஒரு நிலை நமக்கு. பெருமாளுக்கும் அதே மாதிரி இருந்துருக்கு. இங்க இருந்திருக்கிற திருவாயிர்பாடியில இருந்திருக்கிற சிறுவர்கள் எல்லாருமே, இந்த பிருந்தாவனத்துல சஞ்சரிச்சுட்டு இருக்கிற சிறுவர்கள் எல்லாருக்குமே கண்ணன் தான் எல்லாமா இருக்கிறதுனால எப்ப பார்த்தாலும் கண்ணனை பத்தியே சொல்லிட்டு இருக்கா. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லி சொல்றேன், இது நீச்ச திருஷ்டாந்தம் தான். ஸ்திரியா விட்டானாம் இவ சாது வார்த்தா, விட்டனாக இருந்திருக்கான் பெண்கள், பெண் பித்தாக இருந்திருக்கிறவனுக்கு பெண்கள் எந்த வார்த்தை பேசினாலும் அது சாது வார்த்தையாக அதுவே அவனுக்கு போக்கியமா இருந்திருக்கும். இது அவன் நேரம் பேசாட்டா கூட அவன் இப்படி பேசினான்னு அர்த்தம் சொல்லிட்டு நினைச்சு நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். அந்த மாதிரி இங்க இருக்கிறவாளுக்கு கண்ணனுடைய ஒரு குமார திசையில சேஷ்டிதங்களும் கூட அது அடுத்த திசையாக இருக்கக்கூடிய நிலையிலையும் அடுத்த நிலையிலையும் அதுவே சொல்பொருளாக ஆச்சு, அதுவே சொல்வதற்கு விஷயமாக ஆச்சுன்றதுனால ஒன்றும் அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இதுதான் முக்கியமான விஷயம், நீ கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன்னு மகர்ஷி சொல்லிட்டேன். இந்த அகாசுர வதம் எப்ப நடந்ததுன்றத கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். அகாசுர வதம்ன்றது கார்த்தால மாட்டை இந்த கண்ணு எல்லாம் ஓட்டிட்டு போறா இவாள்லாம், எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாம் கொடுத்தனுப்பிச்சிருக்கா. அப்படி இருக்கச்சே கூட இந்த சாத்து டப்பா எல்லாம் திறந்து சாப்பிடுறதுக்கெல்லாம் முன்னையே அந்த மலையில குகை மாதிரி இருக்கு, அந்த மாடு எல்லாம் கண்ணுக்குட்டி எல்லாம் மேய போச்சு, அந்த கண்ணெல்லாம் மேய போச்சு, அது உள்ள போயிட்டு இது வந்துட்டா எல்லாம் ஆயிடுச்சு, எல்லாரும் வெளில வந்துட்டா சாப்பிடவே இல்லை இன்னைக்கு இது வரைக்கும். இது 12 மணிக்குள்ளேயே நடந்த ஒரு விஷயம். இதுக்கப்புறமா சாப்பிடுறேன் கண்ணன், கண்ணன் மாத்திரம் சாப்பிடல, திருவாயிர்பாடியில இருந்த அத்தனை பேரும் சாப்பிடுறான். அவ எப்படி சாப்பிட்றான்றத சொல்ல போறே, அதுதான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இவ எல்லாரும் வந்து வந்தாச்சு, வந்த உடனே கண்ணனுக்கும் ஒரு சந்தோஷமாயிடுத்து. இந்த குழந்தைகள்லாம் இதயவை பத்தியே பேசிட்டு இருந்துட்டு இருக்கா, பாப்பு எப்படி வெளில வந்தோம் பத்தியா, எப்படி வெளில வந்தோம் பத்தியா, கொஞ்ச நேரம் விட்டுந்தான் நம்ம எங்க போயிருக்கோமோ தெரியல அப்படின்னு இப்பயே சொல்லிட்டு இருக்கா. அது கண்ணுங்கள்லாம் வந்து அதுக்கு சொல்ல தெரியல, சொல்ல தெரியாட்டாலும் கண்ணனையே பார்த்துட்டு இருக்குதான். கண்ணனால நம்ம வெளில வந்தோம், நம்ம வந்தோன்றத அதை நினைச்சிட்டு இருக்குதான். எல்லாரும் இப்படி மாட்டு கண்ணெல்லாம் ஓட்டிட்டு வர ஓட்டிட்டு வரச்சே பார்த்தோம்னாக்க, அந்த யமுனா நதி தீரத்துல பத்தி மணல் பாங்கான இடம், எப்பவும் மணலா அந்த மணல் பாங்கா இடம் இருந்ததுன்னா அந்த இடத்த பார்த்த உடனே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கோம், எல்லாருக்கும் அந்த இடத்துல விளையாடணும்னு தோணும், அது எல்லாருக்கும் உண்டது. அப்போ சரப்புலினமானிய பகவான் இதமுப்ரவீது, அகோதி ரம்யம் புலினம் வயசேலி சம்பன் மிருதுலாட்சவாலுகம் ஸ்புடத் சரோ கந்தகிருதாலி பத்ரிகத்வனி பிரதித்வான லசத்ருமா குலம். யமுனா தீரம் கரையில பார்த்து போனா நிறைய மரங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு, அங்க நிறைய புஷ்பங்கள்லாம் புஷ்பிச்சு கம கம கமான வாசனையோட இருந்துட்டு இருக்கு. அந்த மரங்கள்ல பழங்கள்லாம் பழுத்து தொங்குறது, நாவல் பழம் மாதிரி எல்லாம் இருந்துட்டு இருக்கு, நிறைய பழங்கள்லாம் இருக்கு. கீழே பார்த்தோம்னாக்கா யமுனா தீரத்துல மணல், பரிசுத்தமான மணலாக இருக்கு. அந்த மணல்ல பார்த்த உடனே இந்த வாசனையோட நிழலோடையும் இருக்கிறத பார்த்த உடனே இதுல விளையாடணும்னு ஒரு எண்ணம் தோணுது. வெயில்ல மணல்ல ஒண்ணுமே பண்ண முடியாது, வெயில காட்டுல சுட்டெரிக்கும் மணல்ல காலை வைக்க முடியாது. இப்ப இந்த நிழலா இருக்கிற இடத்துல மணல் இருக்கு, ஜில்லுன்னு பக்கத்துலயே யமுனா தீரமும் போறது, யமுனையும் போயிட்டு இருக்கு. அவரு காத்தடிக்கிறது, ஜில்லுன்னு காத்தடிக்கிறது, டேய் இங்க உட்காந்து கொஞ்ச நாள் விளையாடிட்டு சாப்பிட்டுட்டு நாம அப்புறம் போவோண்டான்னு கண்ணன் சொல்றேனா. அந்த பக்கத்துல இருக்கிற பிராந்தத்துல புல்வெளியில கண்ணெல்லாம் மேய விட்டுடுறா, அதெல்லாம் அங்க பக்கம் போயிட்டு
अत्र भोक्तव्यमस्माभिः दिवारूढं क्षुधार्थिताः वत्सासमीपे पस्मीत्वा चरन्तु जनकैस्तृणम्। அவளுக்கு மணி எல்லாம் கடிகாரம் எல்லாம் கிடையாது. இவெல்லாம் சூரியனை பார்த்துட்டு தான் இப்ப இத்தனை மணி ஆறுது இத்தனை மணி ஆறுதுன்னு தீர்மானம் பண்ணிப்பா. மேல பாக்குறேரா இந்த விளையாட்டுலையும் இந்த மாதிரி செயல்கள்லையும் இருக்கிறதுனால மணியானதே தெரியல. அப்படி மேல பார்த்தா சூரியன் நடுவுல வந்துட்டு ஓடி மணி பன்னெண்டாய் போச்சுடா, இப்ப சாப்பிடுற சமயம் நமக்கு வந்துட்டு என்று கண்ணன் சொல்றேனா. திவாரூடம் கிருதார்த்தி தான் நம்ம இது பார்த்தோம். அவளுக்கு விளையாட்டுல இருக்கிச்சு இத்தனை நாள் வரைக்கும் இவ்வளவு நாள் வரைக்கும் பசியே தெரியல, இப்ப எல்லாருக்கும் நமக்கு எல்லாம் பசி வந்துட்டு நாம ஒருத்தர் ஒருத்தர் சாப்பிடுவோம் அப்படின்னா. சரி கண்ணெல்லாம் என்ன பண்றதுன்னா, அதுக்கும் 12 மணி ஆயிடுச்சு இல்லையோ, அதுக்கும் தண்ணி குடிக்கிற வேலை வந்துட்டு யமுனையில போய் தீர்த்தம் குடிச்சிட்டு அதெல்லாம் அந்த பக்கத்துல நிறைய புல்லுளி இருக்கு, அந்த புல்லுளியில அது பாட்டுக்கு அது மேஞ்சிட்டு இருக்கட்டும், நாம சாப்பிடுவோம் வா அப்படின்னு சொல்லி சொன்ன. முதல்ல போய் கண்ணுக்குட்டிய முத்தத்தையும் தண்ணி குடிக்க வச்சுட்டு அப்புறம்தான் இவா டப்பாவை திறக்கிறா சாப்பிடுறதுக்கு. ததேதி பாயித்வார்பாவத்தானு ஆருத்ய சாதுன் சாத்வலே, கரவிகள் பின் சென்று காணம் சேர்ந்தும் போம், கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம்னு ஆண்டாள் நாச்சியாருடைய திருவாக்கு. கரவைகள் பின் சென்றுன்னா இந்த இடத்துல அது பின்னாடி ஓட்டிட்டு போறது மாத்திரம் இல்ல, அந்த கரவைகளாக இருக்க பசு கண்ணு இவையெல்லாம் அதுகளுக்கு வயர் ரொம்பின பிற்பாடுதான் இவ சாப்பிடுறத பத்தியே யோசனை பண்ணுவாளாம். ஆகையால அந்த கண்ணுகள் எல்லாவற்றையும் அந்த யமுனா தீரத்துல போய் தீர்த்தம் சாப்பிட வச்சுட்டு இவா சாப்பிடணும்னு ஆரம்பிக்கிறா. அதோட தீர்த்தத்துக்கு தண்ணி குடிச்சிருத்து, தண்ணி குடிச்ச உடனே இங்க பக்கத்துல புல்வெளியில இருக்கு, அந்த புல்வெளியில கண்ணெல்லாம் மேயட்டும்னு சொல்லிட்டேரா. அப்போ என்ன பண்றான்றத பாக்குற. முக்வா சிக்கியா நிபுபுஜு சமம் பகவதா முதான், இதெல்லாம் தான் பாகவதத்துல விசேஷம். இதுல என்னென்ன ராமாயணத்துல இல்லாத சில விசேஷங்கள்லாம் இருக்கு. ஒரு சின்ன விஷயத்தை கூட விடாத மகர்ஷி அங்க சொல்லி சொல்ற. பெண்ண டப்பாவை திறந்து சாதம் சாப்பிடுறா அவ்வளவுதானே சொல்லணும், இது என்ன பெரிய விஷயமான இது அவ எல்லாரும் சாப்பிட்டான்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போலாம். ஆனா அதுல ஒவ்வொன்றுலயும் ஒரு சுவாரஸ்யம் இருந்துட்டு இருக்கான். அவ கட்டிண்டு வந்திருக்கான், உரி மாதிரி வச்சு கட்டிண்டு வந்திருக்கான், அதுல கோல்ல வச்சு உரி கட்டின்னு அதுல கீழே ஒரு பாத்திரத்துல ஒண்ணு, மேல ஒரு பாத்திரம், ரெண்டாவது பாத்திரம், மூணாவது பாத்திரம்னு மூணு பாத்திரங்கள்ல நாலு பாத்திரங்கள்ல ஒவ்வொரு வஸ்துவா வச்சு கட்டிட்டு வந்திருக்கா. அவ அம்மா அப்பா கட்டி கொடுத்துருக்கா. அத முன்ன அங்க இருந்து இது வரைக்கும் தோல்லையே மாட்டிட்டு போயிருக்கா, அந்த தோல்லேருந்து மாட்டிட்டு போனதை கீழே இறக்கி வச்சான்னு அதை முதற்கொண்டு சொல்லி சொல்றேன். அந்த இறக்கி வைக்கிறதோட மாத்திரமில்ல, முக்தா சிக்கியானின்னு அந்த கொம்புல இருந்து அந்த கயிறை அவுத்து அந்த உரிய தனியா பிரிச்சு வைக்கணும், அப்பதான் அதுல இருந்து எடுக்க முடியும். அதுல இருந்து எடுத்தா புபுஜு சமம் பகவதா முதா, அவ ஒவ்வொரு கும்பல அவவா ஆத்துல இருந்து சாதம் கொண்டு வந்திருக்கா, அது எல்லாத்தையும் தனாத்தலா எடுத்து கண்ணனோட சேர்ந்து சாப்பிடணும்னு சொல்லி சொல்றாராம். கிருஷ்ணஸ்ய விஸ்வ புருராஜி மண்டலை அபியானனா புல்லதிருஷோ விரஜார்பகா சகோபமிஷ்டா விபினே விரேஜு சதா இவம் போருக கர்ணிகாயா. கண்ணன் நடுவுல உட்கார்ந்து இருக்கான், கண்ணனை சுத்தி அத்தனை பேரும் உட்கார்ந்து இருக்கானாம். அந்த பிருந்தாவனத்துல இருந்து வந்த சிறுவர்கள் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கானாம். கண்ணனுடைய ஒரு பெரிய தேஜஸ், அந்த தேஜஸ், அந்த தேஜஸ், அந்த கண்ணன் சூரியன் நடுவுல இருந்த சூரியனுடைய தேஜஸ் எல்லா பக்கத்திலையும் பரவி இருக்க மாதிரி இவ எல்லாரும் இருந்துட்டு இருக்காளாம். இதுக்கு ஒரு இன்னொரு திருஷ்டாந்தம் சொல்ற. தாமர புஷ்பத்துல நடுவுல கண்ணன் இருந்து அந்த தளங்கள்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா முதல் வரிசையில ஒரு 7 பேர், அடுத்த வரிசையில 5 பேர், அடுத்த வரிசையில 20 பேர்னு அந்த ரவுண்டு கட்டிண்டு உட்காந்துக்கிற மாதிரி இவ எல்லாரும் தாமர புஷ்பத்துல தளங்கள்லாம் இருக்க மாதிரி விரேஜுகும் சதா இவ அம்போருக கர்ணிகாயாக அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்படி எல்லாரும் இருந்தாலும் சரி, இது சரி அவ்வளவுதானே, இதுதானே சொல்ல போறோம், அவன் சாப்பிட்டு போறான்னு சொல்லலாம் முடியும்.
அங்கதான் இன்னொரு விஷயத்தை சொல்லி சொல்ற அவ கொண்டு வந்த பாத்திரம் இருக்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி மாதிரியா இருந்துட்டு இருக்கான் கேச்சித் புட்பயிர் தனைஹி கேச்சித் பல்லவைரங்குறை பலைஹி சிக்பி ஸ்வக்பிஹி திருடத் புபுஜு கிருதபாஜனா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி கொடுத்து அனுப்பிச்சிருக்காளாம் சாதம் கொடுத்து அனுப்பிக்கிறது ஸ்கூலுக்கு பசங்களுக்கு சாதம் கொடுத்து அனுப்பிக்கிறோம் சில பேர் என்ன பண்ணி போறான் பொட்டலம் கட்டிட்டு எடுத்து போறான் சாத்தை சில பேர் என்ன பண்றான் சாதம் சாத்தும்போது குழம்புன்னு தனித்தனியா எடுத்துட்டு இதை வந்து அது ஒரு கேரியர்ல எடுத்துட்டு போறான் சில பேர் சில பேர் ஹாட் பேக்ல வச்சு வச்சுட்டு எடுத்துட்டு போறான் இது இன்னைக்கு ஏற்படல அது அன்னைக்கே ஏற்பட்டுதான் சிலாத்துல என்ன பண்ணாலும் தாமரை இலை மாதிரி இலைகளை எடுத்து அந்த இலையில மத்தியானத்துக்கு உண்டான ஆகாரம் அடுத்த வேலைக்கு உண்டான ஆகாரம்னு இட்டு அந்த ஆகாரத்தை பொட்டலம் பொட்டலமா கயத்தை போட்டு கட்டி அந்த ஒரு இது நாரெல்லாம் போட்டு கட்டி கொடுத்துருக்கலாம் கேட்டி புஷ்பயிர் தலை புஷ்பயிர் தலைன்னு சொல்றதுனால என்னன்னா இந்த தாமரை இலை மாதிரி இலைகள்லாம் இருக்கும் இல்லையா அதனால கேட்டுட்டு பல்லவைகி அங்குறைகி பலைகி அப்படின்னு அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் போட்டு அனுப்பிக்கிறா அதுல அதுல ஒரு சின்ன விஷயம் இப்ப ஸ்நாக்ஸ் போட்டு அனுப்பிக்கிறது குழந்தைகளுக்கு அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு சாதம் போட்டு அனுப்பிக்கிறது சாயங்காலத்துக்கு பிஸ்கட் போட்டு அனுப்பிக்கிறதுன்னு எல்லாம் அனுப்புறாள அந்த மாதிரி தனித்தனியா தனித்தனியா ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் போட்டு அனுப்பிச்சிருக்காளாம் அதுல என்ன பண்றான் அப்படின்னா இன்னும் சில பேர் என்னன்னாக்க தோலாலான பாத்திரங்கள் சிலது கல் பாத்திரம் கல் பாத்திரத்தினால கூட இருக்கும் இப்போ அது கல்லால கூட பாத்திரங்கள்லாம் ஆகும் எப்படி எல்லா விதமான ஒரு பாத்திரங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றால கொண்டு வந்திருக்கா அது எல்லாத்தையும் பரப்பின்றாலும் இத்தனை குழந்தைகளும் சாப்பிடுறது மித சர்வே தர்சயந்தோஜ்ய ருச்சிம் பிரதகு என்ன அற்புதமான விஷயம் மித சர்வே தர்சயந்தான்னு ஒவ்வொருத்தரும் ஒரு ஏகாந்தமா உட்காந்து சாப்பிடல எனக்கு மாத்திரம் பிஸ்கட் கொடுத்தனுச்சிருக்கான் எனக்கு மாத்திரம் பழம் கொடுத்துருக்கான்னு சாப்பிடல உனக்கு இது கொடுத்தனுச்சிருக்கானா எனக்கு இது கொடுத்துருக்கேன் நான் ஒன்னு இதுல இருந்து நான் ஊறுகாய் எடுத்துக்கிறேன் என்ன இதுல இருந்து பழம் நீ எடுத்துக்கோன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துட்டு இது உனக்கு என்ன பண்ணிருக்கேன் எனக்கு என்ன பண்ணிருக்கான்னு முதல்ல பொட்டலத்தை பிரிச்சு விடுறான் பிரிச்சு பார்த்த பிற்பாடு எல்லாரும் பார்த்த பிற்பாடு எல்லாரும் சமமா பங்கு போட்டுக்கிறாளா அதான் அந்த இடத்துல சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அந்த காலத்துல மாட்டு பொங்கல் இன்னைக்கு நாவல் பக்கம் மாதிரி இருக்கிற கிராமத்துல எல்லாம் என்ன பண்ண ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி வழக்கம் குளத்தங்கரைக்கு பெண்கள்லாம் கட்டு சாதம் எடுத்துட்டு போவா சாயங்காலம் புளியோர துத்தியானம் சக்க பொங்கல் இதெல்லாம் எடுத்துட்டு போய் அங்க போய் குளத்தங்கரையில போய் சாப்பிட்டுட்டு வருவான் அப்ப எல்லாரும் பங்கு பண்ணிப்பான் இவாத்துல கொண்டு வந்தது இவாத்துல ஒரு தொட்டுக்கிறதுக்கு வத்தல் பண்ணிட்டு வந்திருப்பான் வடா பண்ணிட்டு வந்திருப்பான் சில பேர் அதுக்கு வரவல் பண்ணி வந்திருப்பா சித்து பண்ணி வந்திருப்பா அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துட்டு சாப்பிட்றதுன்றது ஒரு வழக்கம் அந்த காலத்துல இப்பெல்லாம் அதெல்லாம் போயிட்டு யாரும் கிராமத்துல மனுஷாலும் இல்லை அது பண்றதும் இல்லை ஒவ்வொரு பிரதேசத்துல ஒவ்வொரு சமயத்துல ஆடி பெருக்கும் போது சில பேர் பண்ணுவா இந்த மாதிரி எல்லாம் ஒரு கால விசேஷத்துல நடக்கும் இது நித்தியமே நடக்கிறதான் அந்த பிருந்தாவனத்துல இவா எல்லாரும் கொண்டு வந்தா கொண்டு வந்தது சாத்தம் மொத்தத்தையும் பிரிச்சுட்டானா மிச சர்வே தர்சயந்தா ஸ்வஸ்வபோஜ்ய ருச்சிம் பிரதக்குன்னு ஸ்வஸ்வபோஜ்ய ருச்சிம் பிரதக்கு அவாவாளுக்கு தான் ஏகத்வாது நபுஞ்சீதான்னு சொல்லிருக்கு நல்ல வஸ்துவோ ஒத்தனா சாப்பிடக்கூடாது ஆகையில எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துட்டு சாப்பிட்டு இருக்கலாம் ஹசந்தா ஹாசயந்த சகேஸ்வரஹான்னு அவ ஈஸ்வரனோட கூட அவர் சிரிச்சுண்டு இவாள்லாம் பசங்க எல்லாமும் சிரிச்சுண்டு சாப்பிடுச்சே சிரிச்சுண்டு சந்தோஷமா சாப்பிடுறா ஹாசயந்தன்னு சில பேருக்கு சிரிப்பு மூட்டுறதுன்றது அதுக்கு ஒரு சாமர்த்தியம் தனக்கு ஒண்ணும் தெரியாட்டா கூட பேசிட்டே சிரிப்பு மூட்டுறதுக்குன்னு சில பேர் இருப்பா அதுக்கெல்லாம் விதூஷகன் மாதிரி இருந்துட்டு இருப்பா அவ அதனால ஒருத்தர் சிரிப்பு தானும் சிரிச்சுண்டு சிரிப்பு மூட்டின்ட்டும் அந்த கண்ணனை நடுவுல உட்காத்தி வச்சுட்டு இப்படி சாப்பிட்டு இருக்கலாம் கண்ணன் என்ன பண்றேன் அவருக்கும் தான் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் அவருக்கு ஒன்றும் சாப்பாடு கொடுத்து அனுப்பிக்காத இல்லை அவருக்கும் தான் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் அந்த கொடுத்து அனுப்பிக்கிட்டு அவர் சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சொல்ற விப்ரத் வேணும் ஜடர பட்டயோ திருங்கமே
वामे पाणो मधृणकबलम् तत्फलन्यङ्गुढीषु तिष्ठन् मध्ये सुपरि स्वपरिसुहृदः हासयन् नर्मभिस्मैः स्वर्गे लोके मिषति बुभुजे यज्ञभुग्भालकेडिः சுக்கருடைய வார்த்தை இது. எப்பேற்பட்ட அனுபவம், பகவத் அனுபவம் அவளுக்கு தான் இருக்கு, நமக்கா இருக்கு. அதில் சொல்லச்சு அந்த வார்த்தையை நம்ம அனுபவிக்கிறதுக்கு பெருமாள் நமக்கு ஏதோ ஒரு துளிவுண்டு சக்தி கொடுத்தேன்னா கூட போறோம், அந்த ஆச்சாரிய அனுகிரகம் இருந்துன்னா போறோம். என்ன வார்த்தை எப்படி இருக்குன்னு, விப்ரத்வேணும் ஜடரபடையோஹோ. கண்ணன் புல்லாங்குழல் எடுத்துட்டு வரு, அந்த புல்லாங்குழல் சாப்பிடணுமே, சாப்பிடுச்சு அதை எங்கடா வச்சுக்கிறதுன்னா, ஜடர பட்டயோகம்னா வயத்துக்கும் துணிக்கும் நடுவில் என்ன, வயத்துல சுருகிட்டேரம், துணி நடுவில் புல்லாங்குழல சுருகிட்டேரம். மாடு மேய்க்கணும்னாக்கா அதுக்கு ஒரு பரப்பம் கொம்பு போகணும், அந்த கண்ணுக்குட்டி எல்லாம் மேய்க்கிறதுக்கு அந்த அதுல ஒரு கொச்சு மாதிரி கட்டி வச்சிருப்பா, அதை சொல்லிட்டு போனோம். அது பார்க்க அது ஜாட்டி வேற, இது வேற, இது ஆகையில அந்த கொம்பை எங்கடா வச்சுக்கிறதுனாக்கா அத்தையும் ரெண்டு கைக்கு நடுவில் அந்த கொம்பை சுருகிட்டேரம். இப்ப இதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடணுமே, சாத்தரை எப்படி சாப்பிடுறது, பின்ன சாத்த ரெண்டு கைகளையும் எடுத்துட்டேரவ, சாத்த எடுத்துட்டாக்க தொட்டுக்கிறதுக்கு நல்ல தயிர் சாதம் இது கொண்டு வந்து கொடுத்தமிச்சிருக்கா, தொட்டுக்கிறதுக்கு கிச்சிலிக்காய் ஊறுகா, அந்த ஊறுகாய் விண்ணுவயிலும் செங்கா ஊறுகாய், எல்லா ஊறுகாயும் கொடுத்தமிச்சிருக்கா. அந்த ஊறுகாய் எல்லாம் எப்படி வச்சுக்கிறது, இந்த ரெண்டு கைலையும் வச்சுட்டாக்க அந்த ஊறுகாயை தொட்டு சாப்பிடணுமே, தொட்டு தொட்டு சாப்பிட முடியுமா, என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த ஊர்காய விரல் நடுவுல இடிக்கின்றேரம். நான் சொல்லல, அவரை சொல்ற மகர்ஷியினுடைய வார்த்தை இது. தற்பலான் அங்குலீஷு, அங்குலீஷுன்னா அந்த விரல் அங்குலின்றது விரல் நடுவுல இடிக்கின்றான் எல்லாத்தையும். இதை இடிக்கிண்டு இந்த சாப்பிடச்சே என்ன பண்ற, அப்படியே சாப்பிடுறது, வாயால சாப்பிடுறது. இப்ப இந்த அப்பப்போ நடுவுல தொட்டுக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த விரலை மேல தூக்கிட்டு அதான் விரலை வச்சா சாதம் கீழே விழுந்துரும், அவ குனிஞ்சி அந்த கீழ்பக்கத்துல அந்த கையில இருக்க கீழ்பக்கத்துனால அந்த ஊர்காய துளி உண்டு கடிச்சுக்கிறது, இப்படி கடிச்சிட்டு இதை சாப்பிடுறது. இப்படி சாப்பிட்டு இந்த சாப்பிட்றதுக்கோசரம் பண்றேன்னா, அந்த காலத்துலாம் கிராமத்துல கூழ் எடுத்து போவோம், அதாவது பின்மாலேயே போய், இப்பெல்லாம் வேணா டிராக்டர் வந்துட்டு ஏர் உழற காலத்துல பெருமாலேயே போய் ஏர் உழ ஆரம்பிச்சிருவா, அதுக்கு மாதிரி 4 மணி 3 மணிக்கே போய் ஏர் உழுவா, அது பாடு காத்தால 7 மணி 7.5 மணிக்கெல்லாம் அவளுக்கு இங்கேருந்து வீட்டுல இருந்து எடுத்துன்னு போய் கூழுவோ தண்ணி சாதமோ அதை எடுத்துன்னு போவா. அந்த கூழுக்கு கேவர் கூழுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த ஊறுகாய விரல் எடுக்கல எடுத்து போயிடுவா, இது எடுத்து சாப்பிட்றதுக்கு ஒரு பாத்திரம் தான் அவன் எடுத்துன்னு போவா. அந்த கூழை கொடுத்தானா ரெண்டு கையிலையுமா கூழை கொடுத்துட்டு இதை சாப்பிட வேண்டியது, கூழை சாப்பிட்டு நடுவில் வேணும்னாச்சே அந்த ஊர்காயை இப்படி திருப்பி கடிச்சிக்க வேண்டியது, இப்படி சாப்பிடுவாராம். இதை நானே பார்த்துருக்கேன் கிராமத்தில். இப்பெல்லாம் இதெல்லாம் தேவையில்லை, 2-3 பாத்திரம் எடுத்து போறா, எல்லாம் பண்ணி போறேன். இப்பெல்லாம் என்ன பண்றா தெரியுமா, சுவாரஸ்யமா இருக்கு, அது எல்லாம் பழசு ரிப்பீட் ஆகி கொடுத்து. கோவிலில் ரெண்டு கையிலையும் விநியோகம் கொடுத்தாக்க சில பேர் என்ன பண்ணிடுறான், அப்படியே நடுவில் ஏற்றியே ரெண்டு கையும் வச்சுட்டு அப்படியே சாப்பிட்றான். பண்ணி இப்ப என்னன்னு சொல்லி சொல்றது, சரிப்பா அவள் நாமும் கிருஷ்ணன் நினைச்சுக்கிறதா, என்ன நினைச்சுக்கிறதுன்னு தெரியல எனக்கு. திஷ்டன் மத்தியே சுபரி ஸ்வபரி சுஹ்ருதாம் ஹாசயன் நர்மபிஸ்வைஹி ஸ்வர்கே லோகம் மிஷதி புபுஜே யஜ்ஞ புக்பாலகேளிஹி. தேவதைகள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காளாம் மேலேந்து, கிருஷ்ணன் எப்படி சாப்பிட்றான் பாடுறான் அப்படின்னுட்டு. என்ன கிருஷ்ணன், அகம் யஜ்ஞா சர்வ யஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரே வச்சான்னு சொல்லி சொல்ற, யஜ்ஞ புக்காக இருந்துருக்காரு, எல்லா யாகங்கள்னால வரக்கூடிய ஹவிஸ் எல்லாம் பெருமாளுக்கு தான் போய் சேர்றது. அந்த கண்ணன் போய் பழைய தயிர் சாதத்தை கையில வச்சுண்டு ஓரத்துல கை நடுவுல சந்து விரல் நடுவுல மிளகாயும் அந்த வரத்த மிளகாய் இருக்கும், பழைய மிளகாய் எல்லாம் இருக்கும், அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் மோர் சாதத்துக்கு. அந்த மிளகாய் மாதிரி ஊர்காயும் கிச்சிலிக்காய் மிளகாய் இதெல்லாம் வச்சுண்டு அதை கட்சிண்டு இதை கட்சிண்டு சாப்பிட்றதை பாடுறான்னு சொல்லிட்டு தேவதைகள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காளாம். அது கண்ணனுக்கும் தெரியறது, தேவதைகள்லாம் வேடிக்கை பார்க்கறான்றது தெரியறது. அவர் ஒரு நமுட்டு சிரிப்பு சிரிக்கிறேரான், அதுதான் நர்மபிஹி ஸ்வைஹின்னு சொல்லி சொல்ற
பாரு இதுதான் என்னுடைய லீலை இதையும் பாருங்கடா அப்படின்னு சொல்லுது. பாரதைவம் வத்தபேஷு புஞ்சானேஷு அச்சுதாத்மசு வத்தாஸ்தம் தர்வணே தூரம் விவிஷு திருடலோபிதாக. இப்படி கண்ணன் சாப்பிட்றதையே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காளாம். மத்த பேரும் இப்படி பார்த்துட்டே இருக்கட்டே, இவளுக்கு சமயம் போனதே தெரியல. இந்த கண்ணெல்லாம் பக்கத்துல எங்கேயோ ஓட்டி விட்டுருக்காள், அதெல்லாம் இப்படி திரும்பி பாக்குறானா திடீர்னு நினைச்சுட்டு, ஐயோ கண்ணெல்லாம் ஓட்டி விட்டுமே புல்லு மேய்ஞ்சிட்டு இருக்கு, பக்கத்துலதான் மேய்ஞ்சிட்டு இருக்குன்னு பார்த்தோமே அது மொத்தம் காணுமே எங்க போச்சுன்னு தெரியலையேன்னு எல்லாருக்கும் ஒரு விசாரம் ஆயிடுச்சான். சரி என்ன பண்ணிட்டு, தான் அதிருஷ்டான் பயத்ரஸ்தான் ஓசே கிருஷ்ணோசிய பீமயம்னு கண்ணா கண்ணா கண்ணெல்லாம் எங்கேயோ பூர்த்தரா காணண்டா அப்படின்னு சொல்லி அவ எல்லாரும் சொன்னாளாம். மித்ராண்யாசான்மா விரமத ஹியானேஷே வத்தகானஹம். இந்த கையில இருக்கிறத பாதி சாப்பிட்டதும் பாதி சாப்பிடாததுமா, அந்த கையில இருக்கிறத வச்சுட்டு நாம போய் தேடிட்டு வரேன், நான் போய் தேடிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ எல்லாரையும் சொல்லிட்டு இவர் போறாரு. நீங்க எங்கே இருங்கோ நான் போய் தேடிட்டு வரேன்ட்டு கண்ணன் போறேன்ற. இதுக்கப்புறம் நடக்க போற விஷயம்தான் அற்புதமான விஷயம். அந்த விஷயத்தை அடுத்த உபன்யாசத்துல நம்ம பார்க்கலாம். இப்படி ஒரு பாலகிருஷ்ணன், அதுக்கடுத்த கிருஷ்ணனாக இருக்கிற பௌகண்ட கிருஷ்ணனுடைய ஒரு அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் எப்பவும் இருக்கணும். இந்த கிருஷ்ணானுபவம் பண்றதுக்கு உண்டான ஒரு ஆஸ்திக்கம் நம்ம எல்லாருக்கும் அந்த கண்ணன் தான் கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா கீகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.